யாருமே இல்லாத ஒரு தீவில் 1500க்கும் மேற்பட்ட அதிகமான பொம்மைகள், அதுவும் ஒவ்வொன்றை பார்க்கும்போது திகிலாக இருக்கும் நிலையிலான பொம்மைகள் இருக்கிறது என்றால் யாராலும் எளிதில் நம்ப முடியாது. ஆனால் அப்படியான ஒரு இடம் இன்றும் இருக்கிறது. அது பற்றி தான் விரிவாக காணப்போகிறோம். அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாணத்தில் தற்போது பொம்மை தீவு என அழைக்கப்படும் ஒரு பகுதி உள்ளது. இந்த பகுதி முன்னர் மிதக்கும் தோட்டம் என அழைக்கப்பட்டது. சுற்றிலும் ஏரி தண்ணீர் சூழ்ந்த இந்த பகுதியில் இருந்து மறுக்கரைக்கு செல்ல ஏரி தண்ணீரிலேயே சுமார் 1.5 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். இந்த இடத்தில்தான் ஒரு சிறிய நகரம் உள்ளது. இன்று உலகத்தில் மிக பயங்கரமான இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவாக மாறியது என பார்க்கலாம், வாருங்கள். இந்த தீவிலிருந்து சுமார் 1.5 மணி நேர படகு பயணத்திற்கு பிறகு சிறிய கிராமம் ஒன்று 19ஆம் நூற்றாண்டில் இருந்துள்ளது. அப்பொழுது அந்த கிராமத்தில் 3 சிறுமிகள் வீதியில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த பெரிய ஏரியில் தாமரை மற்றும் மல்லிப்பூ மலர்வது வழக்கம். அந்த சிறுமிகள் விளையாட்டு ஆர்வத்தில் அந்த குழந்தைகள் அந்த ஏரியின் பக்கம் சென்று விளையாடினர். அந்த சிறுமிகளில் ஒரு சிறுமிக்கு அந்த ஏரிக்குள் இருந்த அல்லிப்பூவை பறிக்க வேண்டும் என ஆசை வந்தது. ஆனால் அந்த சிறுமி ஆபத்தை அறியாமல் தண்ணீருக்குள் இறங்கிவிட்டார். அந்த சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எப்பொழுதும் ஒரு பொம்மையுடனேயே தான் இருப்பார். அந்த பொம்மை தன்னுடைய உடன்பிறப்பு போலவே பார்த்து கொள்வார். இப்படியாக அந்த சிறுமி ஏரிக்குள் இறங்கும்போது அந்த பொம்மையுடனேயே இருந்துள்ளார். அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாததால் அந்த நீருக்குள் மூழ்கியுள்ளார். இதை பார்த்த மற்ற 2 சிறுமிகள் அதை பார்த்து பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் வீட்டிற்கு சென்று நடந்ததை சொல்லியுள்ளார். அவர்கள் நீரில் மூழ்கிய சிறுமியின் வீட்டிற்கு சென்று நடந்ததை சொல்லி அவர்களுடன் ஏரிக்கரைக்கு சென்று அந்த சிறுமியை தேடியுள்ளார். பல்வேறு இடங்களில் தேடியும் நீருக்குள் சென்ற சிறுமியின் உடல் கிடைக்கவே இல்லை. அப்பொழுது ஏரியில் நீரோட்டம் இருந்ததால் சிறுமி நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இந்நிலையில் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அப்பகுதிக்கு டான் கலியன் என்பவர் சென்றுள்ளார். அவர் அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறிய படகு மூலம் அந்த ஏரியில் சுற்றியுள்ளார். அப்பொழுது கிராமத்திலிருந்து சில மைல் தூரத்தில் ஒரு அழகான தீவு ஒன்று இருந்துள்ளது. அந்த தீவை பார்த்ததும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. உடனடியாக படகை அந்த தீவை நோக்கி செலுத்தி தீவில் இறங்கினார். தீவில் அவர் இறங்கிய சில நிமிடங்களில் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த தீவிலிருந்து அசரறி போல ஒரு குரல் ஒன்று அவருக்கு கேட்டுள்ளது. அந்த குரல் அவரிடம், "என்னை ஏன் காப்பாற்றவில்லை அப்பா?" என கேட்டுள்ளது. அதை கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. தீவில் யாராவது இருக்கிறார்களா என சுற்றி சுற்றி பார்த்துள்ளார். தீவில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் அந்த தீவில் ஒரே ஒரு பொம்மை மட்டும் கிடைத்தது. அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்து இது எப்படி இங்கே வந்தது என பார்த்தபோது அவருக்கு மீண்டும் அந்த குரல் கேட்டுள்ளது. அந்த குரல் இந்த முறை அவரிடம், "என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் அப்பா" என கூறியுள்ளது. இதை கேட்டதும் அவர் அதிர்ச்சியடைந்து அந்த பொம்மையுடனேயே தன் படகில் ஏறி மீண்டும் அவர் படகை எடுத்து வந்த கிராமத்திற்கு சென்றுள்ளார். அந்த கிராமத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள மக்களிடம் தனக்கு நடந்ததை சொல்லி அந்த பொம்மையை அவர் காட்டியுள்ளார். அப்பொழுது அந்த கிராமத்தில் உள்ள முதியவர் ஒருவர், பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் உள்ள சிறுமி ஒருத்தி அந்த ஏரியில் பொம்மையுடன் மூழ்கி இறந்து விட்டதாகவும் அந்த சிறுமியின் உடல் கூட கிடைக்கவில்லை எனவும் அந்த சிறுமி கையில் இதே போலதான் ஒரு பொம்மையை வைத்திருப்பதாகவும் கூறினார். இதை கேட்டதும் அவருக்கு அந்த தீவில் கேட்ட குரல் மனதிற்கு வந்தது. ஏரியில் விழுந்து இறந்த சிறுமிதான் இன்னும் அந்த தீவில் ஆவியாக சுற்றுவதாகவும் பின்னர் தன் வீட்டிற்கு அந்த பொம்மையுடனேயே சென்றார். அங்கு அவர் தனிமையிலேயே இருக்க விரும்பினார். தன் மனைவி மற்றும் குழந்தைகள் யாரிடமும் பேசாமல் இருந்தார். அந்த தீவில் அந்த அசரறி குரல் அப்பா என அழைத்தது அவர் மனதிற்கு பெரும் நெரிசலை ஏற்படுத்தியது. தான் அந்த குழந்தைக்கு முந்தைய ஜென்ம அப்பாவாக இருப்பேனோ என எண்ணத் துவங்கினார். மறுநாள் முதல் அவரால் தன் வீட்டில் இருக்க முடியவில்லை. அந்த தீவிற்கு மீண்டும் செல்ல வேண்டும் என அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்துள்ளது.
உடனடியாக அவர் எதையும் யோசிக்காமல் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை தனியாக தவிக்க விட்டு அவர் கொண்டு வந்த அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றார். அந்த தீவிலேயே தங்கிவிடலாம் என முடிவும் செய்தார். தனக்கு வெளி உலகம் வேண்டாம், அந்த பொம்மை மட்டுமே போதும் என முடிவும் செய்தார். பின்னர் அவர் அந்த தீவிலேயே தனக்கு கிடைத்த பொருட்களை வைத்து சிறு வீடு ஒன்றை கட்டத் துவங்கினார். அந்த வீட்டிலேயே வாழ்ந்தார். தான் கொண்டு வந்த பொம்மையையும் அந்த வீட்டிலேயே தொங்கவிட்டு வைத்திருந்தார். பின்னர் சில நாட்களில் அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, அந்த தீவிலேயே விவசாயம் செய்ய துவங்கினார். அங்கு விளையும் பொருட்களை எடுத்து தனது படகில் அந்த கிராமத்திற்கு வந்து அங்குள்ள மக்களிடம் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொம்மையை வாங்கிவிட்டு மீண்டும் அந்த தீவிற்கே சென்று விடுவார். இதையே அவர் தினமும் செய்ய துவங்கிவிட்டார். அவர் தினமும் அந்த கிராமத்திற்கு வந்து தன் தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பொருட்களை வைத்து ஒரு பொம்மை வாங்கி கொண்டு மீண்டும் தீவிற்கே சென்று விடுவார். தீவிற்கு செல்லும் அவர் அந்த பொம்மையை அங்குள்ள மரங்களில் கட்டி வைத்து விடுவார். இதையே அவர் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்துள்ளார். இதனால் அந்த தீவே பொம்மைகளால் நிறைந்துள்ளது. அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக இவர் இப்படி செய்வதால் இவர்தான் அந்த தீவின் உரிமையாளர். அவர் தன் வாழ்வாதாரத்திற்காக தீவில் உள்ள பொருட்களை கிராமத்தில் விற்பனை செய்கிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தனர். ஆனால் பல ஆண்டுகளாக அவரை தவிர வேறு யாரும் அந்த தீவிற்கு செல்வதே இல்லை. இதனால் யாருக்கும் அந்த கிராமத்தில் அவர் என்ன செய்கிறார், பொம்மைகளை எல்லாம் என்ன செய்தார் என யாருக்கும் தெரியாது. இந்நிலையில் 1990களுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தீவில் விளைந்த பொருட்களை விற்பனை செய்யும் கிராமத்திற்கு ஒரு புகைப்பட கலைஞர் வந்துள்ளார். அவருக்கு குறிப்பிட்ட அந்த மிதக்கும் தோட்டம் பற்றி கேள்விப்பட்டு அந்த தீவிற்கு செல்ல முடிவு செய்தார். அந்த தீவிற்கு அவர் சுமார் 1.5 மணி நேர பயணம் செய்து சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, அந்த தீவே ஒரு திகில் தீவாக இருந்தது தெரிய வந்தது. தீவு முழுவதும் மிக திகிலான பொம்மைகள் மரத்தில் கட்டப்பட்டு இருந்தன. கிட்டத்தட்ட தீவில் சுமார் 1500க்கும் அதிகமான பொம்மைகள் இருந்துள்ளது. இதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்து அதை புகைப்படம் எடுத்து அதை தனது வெளி உலகிற்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி வைரலாக பரவியது. இந்நிலையில் டான் ஜூலியன் கடந்த 2001ஆம் ஆண்டு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்துவிட்டார். அவர் இறப்பதற்கு முன்பு அந்த தீவு குறித்து செய்தி வெளியானதால் திகிலை விரும்பும் பலர் அந்த தீவிற்கு வரத் துவங்கினர். இதனாலேயே அவர் மனது சில காலம் சங்கடமாக இருந்துள்ளது. அவர் இறந்தபோது அந்த சிறுமி இறந்ததாக கூறப்படும் அதே இடத்திலேயே இறந்து கிடந்துள்ளார். பலர் அந்த சிறுமிதான் அவரை கொலை செய்தார் என்றும் கூறுகின்றனர். இன்று அந்த தீவு கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா தலம் போல மாறிவிட்டது. இன்றும் அந்த தீவில் அந்த சிறுமியும் ஜூலியனும் ஆவியாக பொம்மைகளில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதிக்கு தற்போது சுற்றுலா செல்லும் எல்லோரும் அந்த தீவிற்கு செல்லும்போது ஒரு பொம்மை கொண்டு செல்கின்றனர். ஜூலியனுக்கு கேட்ட அசரறி உண்மையா, அந்த கிராமத்திலிருந்து இறந்த சிறுமி யார், இவை எல்லாமே தீராத மர்மம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அதே பெல் பட்டனும் அழுத்திருங்க.